ஸ்கூல் காலேஜ் பஸ் எதுக்கு மஞ்சள் கலரில் இருக்குன்னு தெரியுமா? போலார் பேரோடைய உண்மையான கலர் தெரிஞ்சால் ஆச்சரியப்படுவீங்க. இந்த ஒரு நாட்டில் அழுக்கான காரை ஓட்டினா என்ன தண்டனை தெரியுமா? இந்த பெண்ணோட டிசைனுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குதா? இது மாதிரியான இன்னும் ஆச்சரியமான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். 1977 வரைக்கும் மனிதர்களுடைய மூளை அதிகமாக படிச்சுட்டே இருந்தாலோ அதிகமாக யோசிச்சுட்டே இருந்தாலோ நாளுக்கு நாள் வளரும்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா 1977 ஒரு ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் மனிதனுடைய மூளை 15 வயசு வரைக்கும் மட்டும்தான் வளரும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. அதோடு சேர்த்து மனிதனுடைய மூளையோட சைஸுக்கும் அறிவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. 1955 இந்த ஒரு பெண்ணை டிசைன் பண்ணுறாங்க பிரெஞ்சுக்காரங்க. ஸோ அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த பெண்ணோட டிசைன்லேயோ இந்த பெண்ணிலேயோ எந்த ஒரு ஃபெயிலியரும் வரல அப்படிங்கிறதுனால இன்றைக்கு வரைக்கும் இதே டிசைனை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் கோர்ட்லேயோ இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துலையோ டைப்ரைட்டிங் தெரிஞ்சு வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேக்ட் உங்களுக்காக தான். ஒரு நாளைக்கு டைப்ரைட்டிங் வேலை பார்க்குறவங்க அவங்களோட விரல்களை 22,000 முறை அசைக்கிறாங்களாம். கேட்கும் போதே ஆச்சரியமாக இருக்கல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எத்தனை பேர் டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1999 கூகுளுடைய ஃபவுண்டர் எக்ஸைட் கம்பெனி கிட்ட கூகுளை 1 மில்லியனுக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் அப்போ அவர் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஆனால் இன்னைக்கு கூகுளுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன்லேருந்து 500 பில்லியனாக மாறியிருக்கு. இது நாளுக்கு நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. உங்ககிட்ட யாராச்சும் வந்து போலார் பியருடைய கலர் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களோட பதில் கண்டிப்பாக ஒயிட் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் உண்மையிலே போலார் பியருடைய கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான். கேட்கும் போதே ஆச்சரியமாக இருக்கல. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா போலார் பியரோட முடி ஒயிட் கலரில் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் அது வந்து பிளாக் கலர். போலார் பியரோட முடி கண்ணாடி மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளாக் கலர் முடி அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலே இது மேலே வெளிச்சம் பட்டுச்சு அப்படின்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகி ஒயிட் கலரில் தான் தெரியும். இந்த ஃபேக்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கோழியை ஒரு நிமிஷம் பாருங்கள். பார்க்குறதுக்கு ஏதோ கோழி மேலே கருப்புகளை பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குல்ல. ஆனால் இந்த கோழி தான் உலகத்தில் விலை உயர்ந்த கோழியாக இருக்குது. அண்ட் இந்த கோழியோட பேர் பார்த்தீங்கன்னா IM-17 அப்படிங்கிறதான் இந்த கோழியோடைய பேர். இந்த கோழியோடைய தோல் முடி முட்டை வரைக்கும் எல்லாமே கருப்பு கலரில் தான் இருக்கும். இந்த கோழியோடைய விலையை கேட்டிங்கன்னா உண்மையிலே ஷாக் ஆயிடுவீங்க. இந்த கோழி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 3 லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸ்கூல் காலேஜ் பஸ் இது எல்லாமே ஏன் மஞ்சள் கலர்ல இருக்குன்னு தெரியுமா? ஸோ இப்போ தெரிஞ்சுக்கலாம். 1930 நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நேஷனல் ஸ்கூலில் தான் முத முதல் இந்த மஞ்சள் கலர் ஸ்கூல் பஸ்ஸை அறிமுகப்படுத்திருக்காங்க. இது மஞ்சள் கலர்ல இருக்கிறது இன்னும் சில ரீசன்ஸ்லாம் இருக்கு, அது என்ன அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்மளுடைய லெஃப்ட் கண்ணில் அதாவது வலது கண்ணில் ஈஸியாக தெரியுமா. இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய இந்த பஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வெதர் கண்டிஷன்லாலும் தெல்ல தெளிவாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா பனி இல்லாட்டி மழை இந்த மாதிரி டயத்துலலாம் தெல்ல தெளிவாக இந்த மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பஸ் எல்லாம் தெரியுமா. கடைசியாக மஞ்சள் கலரில் இருக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவ் அண்ட் ரொம்பவே அக்ராக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஜப்பானில் கார் வாங்குறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரூலை பற்றி பார்த்துருந்தோம். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்க, மேலே ஐகேலேயே கொடுத்துக்க, செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் ரஷ்யாவில் கார் ஓட்டுறவங்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரூலை பற்றி பார்க்கலாம். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு அழுக்கான காரை ஓட்டினீங்கன்னா அது மிகப்பெரிய சட்டவிரோதமாக அங்கே பார்க்குறாங்க. ஒருவேளை ரஷ்யாவில் நீங்கள் ஓட்டுற கார் வந்து சுத்தமாக இருக்குது, ஆனால் அதில் இருக்கக்கூடிய நம்பர் பிளேட் அழுக்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு கூட மிகப்பெரிய தொகையாக ஃபைனாக போட்டு உங்கள்கிட்ட சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோ தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.